வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட்டான 5 ஸ்டாக் தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக்கை ஒரு தங்க முட்டை போடுற வாத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டே இருக்கு. எந்த ஒரு லாஸும் கொடுக்காம ஹை ரிட்டர்ன்ஸை அழகாக புக் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த 5 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி முறையில் மந்த்லி மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தில் சேவிங் அமௌண்ட்டில் இந்த 5 ஸ்டாக்கும் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸ் போகும். நீங்கள் இதோட ப்ரைஸ் வடிவெலாம் பார்க்கவே தேவை, பை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு 30-50% ப்ராஃபிட்டை ஈஸியாக கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 இயர் கழித்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 8 லட்சரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பொறுத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நிறையா பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னோடய ரிக்வஸ்ட்டாக இருந்து நீங்கள் லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி நம்ம இந்திய மார்க்கெட் பார்த்திங்கன்னா 80 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகியிருந்தாங்க, க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டான எஜ்ஜே நிஃப்டி நம்ம மார்க்கெட் இடம் அது பார்த்திங்கன்னா 90 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகியிருக்காங்க. நாஸ்டாக் இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 18,000 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நியராக வந்துவிட்டோம். இன்னும் ஒர்க்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் 80 புள்ளிகள் பாசிட்டிவாக போகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் இன்றைக்கி பாருங்கள் 2,818 கோடிக்கு நெட் அதாவது பை பண்ணியிருக்காங்க. பட் டே டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து 1,880 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் இன்றைக்கி நம்மளை மேலே கொண்டு போயிட்டு ஒரு ப்ராஃபிட் பர்சனாக மாற்றிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு 1,550 கோடிகள் வெளில வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்என்டம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ செக்டர் ஸ்டாக்குங்க. கரண்டாக மார்க்கெட்டில் 1,294 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம 1,010 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம் 1 மந்த் பிஃபோர். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 260 ரூபாய்க்கு மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1% நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் மூவ் ஆயிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பிடலைஸ் ரொம்ப ஹை கோருங்க. அதாவது பார்த்திங்கன்னா கோடியில் பார்த்திங்கன்னா 1,60,887 கோடி வச்சுருக்காங்க. வேல்யூவில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 42,447. 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 25,25,054. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்காங்க. பிடபிள்யூ 0.797. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆனாலும் ஓன் இன் பக்கத்தில் வச்சு ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. புக் வேல்யூ 455 ரூபாய் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா டிவிடன் கொடுக்காங்க 0.89% டிவிடன் கொடுக்காங்க. ஏர்னிங் பர்சர் நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க, 67.16 இருக்காங்க. ஈரானியன் பார்க்கும்போது 80.78 நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. பி ரேஷியோ 19.27, செக்டார் பி 49.49 இருக்காங்க. பிபி 2.84. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கால் கொடுக்குறாங்க. எம்என்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இப்போ பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணாலே கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நம்ம 1,980 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்லாம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை இம்பாக்ட் கொடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 4,800 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு எல்லாரோட ஃப்ரோட் ஃபோலியில் இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்திங்கன்னா டெல்லி அவங்களோட மெயின் ஸ்பான்சரு. இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நல்லவங்களோட உறுதியாக இருக்கட்டும், அதாவது தரமாக இருக்கட்டும், நல்ல ஒரு டாட்டா ஸ்டீலோட போட்டி போட்டு மேலே தாங்க அவங்க ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. கோட் ஆன் கோட் ரிசல்ட்னா நல்லா பக்காவாக அவங்க ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஈரானியர் பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் டவுன் போயிருந்தாலும் கோட் ஆன் கோட் ரிசல்ட் நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. எகெயின் நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சனாக மாறிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 679.60 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு எல்லாமே நல்லா ஹையாக கொடுத்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 5.5% இன்றைக்கி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பிடலைஸ் பார்த்தீங்கன்னா 1,64,274 கோடி நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்பிடலைஸ் வச்சுருக்காங்க. வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 56,603. 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,75,663. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய். பிடபிள்யூ 1.19. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 283 ரூபாய். ஸோ நல்ல ஒரு ஹையான ஒரு புக் வேல்யூ வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட டிவிடன் கொடுக்குறாங்க. 2.55% நல்ல ஒரு ஹை டிவிடெண்டையும் புக் பண்ணி கொடுக்குறாங்க. டிடிடி ஏர்னிங் பர்சியர் 31.36. ஸோ ஏர்னிங் பர்சியர் நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. பட் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 62% லோவாக இருக்காங்க.
பி ரிசை 21.67 செக்டார் பி பாருங்கள் நல்ல ஒரு பையன்கள் 5.16 பிபி 2.40 இருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 டிஜிட்டில் எதிர்பார்க்குறாங்க. 1002 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் இல்லை நான் ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 2400 ரூபாய்க்கு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவதாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா டைட்டன் கம்பெனிங்க 2703 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கனாலே ஃபண்டமெண்டலாகவே நல்ல க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல மேலே மேலே போயிட்டுருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி ப்ராஃபிட்டை அப்படியே மேலே மேலே போயிட்டே இருக்காங்க. ஒரு டவுன் ட்ரெண்டே போகாத ஒரு கம்பெனி. ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் எகைன் போனாலும் அவங்க 1 மந்த்லேயே ரெக்கவரி ஆகிடுறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் இப்போ கரண்டா மார்க்கெட்டில் 2703 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 1.25% நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,39 கோடியில் உங்க நெட் வேல்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 57,260 20 டேஸ் ஆவரேஜ் வேலை பார்த்தீங்கன்னா 1,88,599 ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் பீட்டா வேலையை 1.09. இந்த ஸ்டாக்கோட புக் வேலை பார்த்தீங்கன்னா 105 ரூபாய் இந்த ஸ்டாக்கோட புக் வேலை வச்சிருக்காங்க. டைட்டன் கம்பெனியோட மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.2% கொடுக்குறாங்க. டிவிடன் கொடுக்குறாங்க அவ்வளோதான். ஏர்னிங் பர் ஷேர் 33.09 இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது 68% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. பி ரேஷியோ 81.71 செக்டர் பி பார்த்திங்கன்னா 98.66 இருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட பிபி பார்த்திங்கன்னா 25.74. ஸோ டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்காக 3600 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கில் நான் ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நீங்கள் 7500 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் பேசப்படுற ஸ்டாக்கு HUL, அதாவது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு அடிபட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வந்து ஃபுட்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு பொருளையாக போயிருந்துச்சு. பட் அது இந்தியாவில் கிடையாது, US அண்டு கனடாவில் மட்டும்தான் அப்படின்ட்டு அவங்க நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லாஸில் மேக் பண்ணிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 0.5% இன்றைக்கி ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 2519 ரூபாயில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஹிந்துஸ்தான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு செக்டாரே கிடையாதுங்க. ஃபுட் செக்டார் ஸ்டாக்கில் இவங்க இல்லாத, ஏன்னா அன்றாட வாழ்வில் ஃபுட்டை தவிர பற்றி ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலையுமே அன்றாட வாழ்வில் இவங்களோட யூஸ் பண்ணாத பொருளை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்காங்க. ஒரு ஷாம்புலேருந்து பேஸ்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் லெவர் எப்போவுமே இருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்திங்கன்னா 5,91,862 கோடி வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 46,509 20 டேஸ் ஆவரேஜ் வேலை பார்த்திங்கன்னா 14,02,973 இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேலி ஒரு பார்க்காங்க. பீட்டா வேலி 0.72 இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர், அதாவது பார்த்தீங்கன்னா டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் 41.06 இருக்காங்க. ஈரானியர் பார்க்கும்போது 14.86% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. டிவிடன் கொடுக்குறாங்க 1.3% நல்ல ஒரு ஹை டிவிடன் தான். இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 61.35 செக்டார் பி பார்த்திங்கன்னா 61.25 இருக்காங்க. பிபி 12.06 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பைங் கால் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 3600 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதே ஸ்டாக்கில் நான் ஒரு 3 இயர் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 7400 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1,630 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. மார்க்கெட் ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போ ரொம்ப டவுன் ட்ரெண்டே போயிட்டுருக்கிறத பார்த்திங்கன்னா 1.66% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபினான்ஸ் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் நம்ம எதுவும் வாங்கினாலும் இந்த ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கில் பஜாஜ் தான் அவங்க தான் ரொம்ப ரெஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நிறையா ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவங்க இஎம்ஐயில் செலுத்துகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் இன்னும் அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது ஏற்கனவே பை பண்ணிச்சா ஆவரேஜ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்திங்கன்னா 2,59,779 20 டேஸ் ஆவரேஜ் வேலி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையான இருக்காங்க 35,512. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்திங்கன்னா 17,3,167 ஃபேஸ் வேலி 1 ரூபாய் இருக்காங்க. பீட்டா வேலி 1.37. இந்த ஸ்டாக்கோட புக் வேலி 416 ரூபாய் ஒரு டீசெண்டான புக் வேலி வச்சுருக்காங்க. டிவிடன் பார்த்திங்கன்னா இந்த டிவிடன் கொடுக்கல 0.05% தான் டிவிடன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 34.33 நல்ல ஒரு பாசிட்டிவ். பட் ஏறான இயர் கம்பேர் போகும்போது 87% ஒரு லோ டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 47.81 செக்டார் பி பார்த்திங்கன்னா 39.06 பிபி 3.92 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைங் கால் கொடுக்குறாங்க. பட் இப்போ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறனால இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் கொஞ்சம் லோவாக போயிட்டுருக்காங்க. பட் டோட்டலாக பார்க்கும்போது 34.33 நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 2400 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 5 இயர் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 5000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.